அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு பாமா சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போக. சூப்பரான வாழையில பராட்டாவும் பீஃப் கிரேவியும் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் பீஃப் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். மூணு வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி நம்ம வெங்காயத்தில் எண்ணெயில் போட்டுடலாம். ஸோ எண்ணெயில் போட்ட பிறகு நல்லா அதை பொன்னிறமாக வதக்கிடலாம். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ராஸ்மெண்ட் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறிடலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளியை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய். ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா கிளறிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து புதினா மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம கிளறிக்கலாம். இப்போ வந்து கரி மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பீஃப் எடுத்து வச்சுருக்கேன். பீஃப் எப்படி எடுத்து வச்சுருக்கேனாக்கா, மஞ்சள் உப்பு போட்டு நான் குக்கரில் வேக விட்டுருந்தேன். ஸோ பீஃப் வந்து நல்லா வேக விட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 4 விசில் அந்த மாதிரி நான் வந்து வேக விட்டுருந்தேன். ஸோ இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். பரோட்டா வந்து எப்படி நான் வந்து மாவு பிசைஞ்சு சுடுறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ முன்னாடியே போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை வந்து நான் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம மூடி போட்டதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், என்னெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து கிரேவி தரண்டு வந்துருச்சான்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. வாழையிலே வந்து இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம். அதில் வந்து நான் பரோட்டா வந்து பிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கிரேவியை வந்து பரோட்டா மேலே போட்டுடலாம். இது மேலே வந்து பச்சை வெங்காயமும் மல்லிக்கீரையும் போடலாம். ஸோ என்கிட்ட இப்போ மல்லிக்கீரை இல்லாததுனால நான் போடல. இப்போ வந்து நாலாக நம்ம மடித்து வச்சிடலாம். இப்போ கட்டியாச்சு, ஈக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லில் வந்து அந்த நம்ம வாழையில் கட்டி வச்சுருக்கிற பரோட்டாவை நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். வாசனமே சூப்பராக கம்ம கம்மன்னு இருக்குது. சூப்பரான வாழையில் பரோட்டா வித் பீஃப் கிரேவி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க.